பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த சாப்பாட்டையே குறை சொல்ல வச்சது, இனி நம்ம தப்பிச்சோம். அவ்வளவுதான், அம்மாவும் பொண்ணும் வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்டாங்க. அப்பாடா, இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம். அக்கா, அதெல்லாம் வேண்டாம், கீர்த்தியை சமைக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சமைச்சிட்டு இருந்தவ தானே, இன்னைக்கு ஏதோ சொதப்பிட்டா, நாளையிலிருந்து ஒழுங்கா செய்வா. அக்கா, அவளுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்டே சொல்லியிருக்கா இல்ல கீர்த்தி? சொன்னது கரெக்ட் தானே? ஆமாங்க. இல்லப்பா, நான் அதுக்கு சொல்ல வரல. அக்கா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கான அவசியம் இல்ல. கீர்த்தியே இனிமேலும் சமைக்கட்டும். எத்தனை நாளைக்கு தான் நீ எல்லாத்தையும் பாத்துப்ப? அவ இந்த வீட்டோட மூத்த மருமக, அவளுக்கு பொறுப்பு வேணாமா? அவளே செய்யட்டும், அப்பதான் தப்பு தப்பா செஞ்சாலும் சரி பண்ண முடியும். ஏதாவது குறை இருந்தா நீ கூட இருந்து சொல்லி கொடு, அவ கத்துப்பா. இங்க பாரு, இனிமே நீ இப்படி கவனம் இல்லாம சமைக்காத. நாளையில இருந்து ஒழுங்கா ருசியா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும். இனிமே தினமும் உன் கையால நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அது இல்லாம பண்ணிடாத, கவனமா இரு. திரு, எதுக்குப்பா பிரச்சனை? அதான் திரு, அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அப்புறம் அவ எப்படி சமையல் கத்துக்க முடியும்? நீ கூட இருந்து கத்துக்குடு. அப்படியே அவளுக்கு சரியா வரலன்னா கொஞ்சம் தட்டி தட்டி கத்துக்குடு. சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும். சரிக்கா. இங்க பாரு கீர்த்தி, ஒரு மனுஷன் உழைக்கிறதே நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக தான். அது கூட வீட்டுல ஒழுங்கா இல்லன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு எதுவும் சரியா வராது. உனக்கு இப்ப நான் சொல்றது லாஸ்ட் வார்னிங், எந்த பிரச்சனையா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். அந்த சாப்பாடு விஷயத்துல காட்டக்கூடாது, எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது.